ஆனா நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு பெரிய புத்திசாலினா பிரதமர் கடிதம் எழுதுவாரு, ஜனாதிபதி கடிதம் எழுதுவாரு. முட்டை மந்திரவாதியை போல ஒரு முட்டையை வைத்து மந்திரிச்சா நீட்டு காணாமல் போய்விடும் என்று முட்டை மந்திரவாதியாக ஹிந்தி கூட்டணிக்கும் பொய் சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஊழல் செய்யக்கூடிய திமுக அரசுக்கும் எந்த காரணத்திற்கும் கூட எல்லோருக்கும் ஆச்சரியம். ஒரு ஆண்டுக்கு 2070 கோடி முட்டை இங்க உற்பத்தி பண்றீங்க. 2070 கோடி முட்டை, மக்கள் தொகையை 142 கோடி. அந்த அளவுக்கு முட்டை உற்பத்தியில இந்தியாவிலே முதல் நகரமாக, தமிழகம் 2வது மாநிலமாக, ஏற்றுமதியில இந்தியாவுடைய முதல் நகரமாக இருக்கக்கூடிய நாமக்கலுக்கு முட்டை நகர் என்கின்ற பெயரும் கூட இருக்கு. குறிப்பாக இங்கிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய முட்டைகளை எந்த அளவுக்கு துல்லியமாக 52 இருந்து 55 கிராமங்கள் ஒரு முட்டை இருக்கும், அப்பதான் அது ஏற்றுமதிக்கு தரம் இருக்கும். அப்படிப்பட்ட தரத்தை தினமும் கொடுக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய சொந்த ஊர் நாமக்கல். விவசாய பெருமக்கள் ஒரு பக்கம் இருக்கிறீங்க, பவர்லூம் ஹேண்ட்லூம் மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறீங்க, லாரி ஓட்டுறவங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு உழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய நகரமாக நாமக்கல் இருக்கிறது. அந்த நகரம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை சுயமாக உழைத்து இந்த நாளிலே முன்னேற முடியும் என்று காட்டியிருக்கக்கூடிய நாமக்கல் பகுதிக்கு வந்திருப்பது எங்களுடைய மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். சகோதர சகோதரிகள், சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஐயா முருகன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஊழல் ஆட்சியினுடைய பிடியிலே சிக்கி மாட்டி இருக்கின்றோம் என்று முதலமைச்சர் சொல்றாங்க. நான் ஆரியனுக்கெல்லாமே ஆரியனுக்கு மட்டும்தான் எதிரி, ஆன்மீகத்திற்கு எதிரி இல்லை அப்படிங்கிறான். இந்த நாமக்கல் மண்ணிலே பிறந்த, சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்த ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பிறந்த ஊர். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுடைய புத்தகத்துல சொல்றாங்க, ஆரியவராவது திராவிடமாகது அப்படிங்கிற புத்தகத்துல சொல்றாங்க, உண்மையிலே தமிழ்நாட்டில் ஆரியர்களும் இல்லை திராவிடர்களும் இல்லை. ஆரியர்கள் இல்லை என்றாலும் திராவிடர்கள் இல்லை என்பதை எப்படி நீங்கள் திடுக்கிட்டு கேட்கலாம்? ஆனால் சற்று இது நிதானத்தை யோசித்து பாருங்கள். திராவிடம் என்கின்ற பதம் தமிழ் பதம் அல்ல. இந்தியாவின் வடபாகத்தை வடமொழிக்காரர்கள் ஆரிய வர்த்தம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதே வடமொழிக்காரர்கள் இந்தியாவுடைய தென்பாகத்தை திராவிடம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் குறிக்கின்ற இடங்களில் எல்லாம் வடமொழிக்காரர்கள் திராவிடம் என்கின்ற பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த திராவிடம் என்ற சொல் எங்கே இருந்து வந்ததுன்னா யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்துல திராவிடம் என்றால் என்ன, ஆரியம் என்றால் என்ன, இரண்டும் ஒரு மாயை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ராமலிங்கம் பிள்ளை ஐயா அவர்கள் ஊருக்கு நாம் வந்திருக்கோம். சமீபத்தில் உங்களுடைய பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்கள்லாம் கோஷம் போட்டான். அது மட்டுமல்ல, நாமக்கலுக்குள்ள வர இருக்கக்கூடிய இரண்டு நுழைவு வாயில்கள், நுழைவு வாயிலுக்கு ஒரு பக்கம் அறிஞர் அண்ணா அவருடைய பெயரை வைக்கிறோம், இன்னொரு பக்கம் பேராசிரியர் அன்பழகன் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நாமக்கல்ல நகராட்சியில் ஒரு தீர்மானம் போட்டான். இதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக மாவட்ட கலெக்டர் போய் பார்த்துச்சு, ஐயா தமிழ்நாடு முழுவதுமே எனக்கு கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை வைக்கிறீங்க, பிறந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் வச்சாச்சு, சிலை வைக்கிறீங்க, பேனா வைக்கிறீங்க, ஒரு நூலகத்துக்கு பெயர் வைக்கிறீங்க, ஆனா நாமக்கல்ல எத்தனையோ மண்ணின் மைந்தர்கள் இங்க இருக்கிறாங்க, ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இங்க இருக்கிறாங்க, தீரன் சின்னமலை ஐயா அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நம்மளை எல்லாம் ஒரு நேர்மையான அரசியல்ல வாழ்ந்து காட்ட முடியும் என்று காட்டு டி எம் காளியண்ண கவுண்டர் அவர்கள் வாழ்ந்த பூமி. எத்தனை மனிதர்கள் இருக்கும் பொழுது அவங்க பேரையெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதற்கு பேர் வைக்கிறேன்? அதை இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலர் ஏதோ சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஏற்கனவே ஒரு இடத்துல ராமலிங்கம் பிள்ளை ஐயாவுடைய பேரை வச்சிருக்கிறோம், திரும்ப திரும்ப வைக்க முடியாது. தமிழகம் முழுவதுமே திரும்ப திரும்ப கலைஞர் கருணாநிதி என்கின்ற பெயரை வைக்கும் பொழுது எதற்காக நாமக்கல்ல திரும்ப திரும்ப அந்த மண்ணினுடைய மைந்தன் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பேரை வைப்பதில் என்ன தவறு என்று பாரதிய ஜனதா கட்சியின் சகோதர சகோதரிகள். அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய மத்திய அரசை குறை சொல்வது மட்டுமே முழுநேர வேலையாக வச்சிருக்கார். 9 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யலைங்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் எந்த பகுதிக்கு மரியாதை கிடைத்திருக்கிறதோ இல்லையோ தமிழகத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உச்சகட்ட மரியாதை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கலாச்சாரத்தினுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய செங்கோலை புதிய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்திலே வைத்து, மைய பகுதியிலே வைத்து தமிழ் இனத்திற்கும் நம்முடைய பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடத்தை கொடுத்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, வளர்ச்சி அடிப்படையில் தமிழகத்திற்கு 9 ஆண்டுகளில் 10,76,000 கோடி ரூபாய் மத்திய அரசினுடைய நிதி இங்கே வந்திருக்கிறது.
இதை பற்றி எல்லாம் எதுவும் பேசாமல் 30 மாதமாக தமிழகத்திலே ஒரு ஊழல் ஆட்சியை நடத்திவிட்டு ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார். பல அமைச்சர்கள் மீது ரைடு நடந்து கொண்டிருக்கிறது. ஜெகத் லட்சகன் அவருடைய இல்லத்திலே ரைடு நடத்தப்பட்ட பொழுது 1,250 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக வருமான வரித்துறை ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம பார்க்கல. ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய பிரச்சனை என்னன்னா, நான் ஆரியர்களை எதிர்க்கின்றேன் அப்படின்னு கிளம்பி இருக்கிறார். முதலமைச்சருக்கு நான் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன், தமிழகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்பும் பொழுது ஆரியம் திராவிடம் என்று பேசிக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவேளை உங்களை பொறுத்தவரை வித்தியமலைக்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆரியர்கள் என்று திமுக சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது வித்தியமலைக்கு மேலே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களோட கூட்டணி எதற்கு? இந்திய மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோட கூட்டணி எதற்கு? இந்திய மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவோட கூட்டணி எதற்கு? இந்திய மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலோட கூட்டணி எதற்கு? இந்திய மலைக்கு மேலே சாட்சா தங்கியே இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட கூட்டணி எதற்கு? ஆரியர்கள் வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் உங்களை பொறுத்தவரை இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள்லாம் யார்? அவர்கள் திராவிடர்களா? தமிழகத்திற்கு இன்னைக்கு ஆரியம் திராவிடம் வேண்டாம் அந்த பொய்யை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகத்தில் தன்னுடைய தேர்தல் லாபத்திற்காக தொடர்ந்து ஆரியம் திராவிடம் என்று பேசி இதை வைத்து 2024 தேர்தலை சந்திக்க போறன்னு கிளம்பி இருக்கிறான். இன்னைக்கு வரும்பொழுது பல இடத்துல போஸ்டர் பார்த்தோம், திமுக நாமக்கல்ல பல இடத்துல போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க, நீட்டு விளக்குக்காக கையெழுத்து போட வேண்டும். திமுக காரங்க எவ்வளவு விவரம்னா, எந்த கதவை தட்ட வேண்டும் என்று தெரிந்தும் அந்த கதவை தட்ட மாட்டான். உதாரணத்துக்கு கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கலன்னா கர்நாடகாவோடு பேசணும், கர்நாடகா முதலமைச்சர் கடிதம் எழுதணும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு பெரிய புத்திசாலினா, பிரதமர் கடிதம் எழுதுவாரு, ஜனாதிபதி கடிதம் எழுதுவாரு, எல்லா சுப்ரீம் கோர்ட் கடிதம் எழுதுவார். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் அரசு கடிதம் எழுதி தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீரை பெற முதலமைச்சரால் முடியாது. ஒரு கடிதம் கூட தப்பித்தவரை கூட எழுத மாட்டார். ஆனா எங்கே கதவு திறக்காதோ அங்க போயிட்டு இருக்கார். அதே போல நீட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நீட்டு எதிர் என்று நீங்கள் நினைத்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். நாமக்கல்ல இருந்து எல்லா சிறு சிறு கிராமங்கள்ல குழந்தைகள், முதல் தலைமுறை குழந்தைகள் நீட் மூலமாக பரீட்சை எழுதி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. முதன் முதலா பாக்குறோம் கிராமத்துல இருந்து விவசாயிகளுடைய குழந்தைகள், கூலி தொழிலாளர்களுடைய குழந்தைகள் நீட் மூலமா போறாங்க. ஆனா திமுக நடத்தக்கூடிய தனியார் கல்லூரிக்கு நீட் வந்ததிலிருந்து டொனேஷன் வாங்க முடியலை முடியவில்லை என்கின்ற ஒரே கோபத்திற்காக திமுகவினுடைய மொத்த குடும்பமே இன்னைக்கு நீட்டை எதிர்த்து போறாங்க. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஒரு முட்டையை தொட்டி சுத்துறார். முட்டைக்கு ஒரு மரியாதை இருக்கு. நாமக்கல் முட்டை என்று சொன்னால் அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள் நாம். முட்டை மந்திரவாதியை போல ஒரு முட்டையை வைத்து மந்திரிச்சா நீட்டு காணாமல் போய்விடும் என்று முட்டை மந்திரவாதியாக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு முட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சகோதர சகோதரிகளே, நாமக்கல் எம்பி ராஜேஷ்குமார் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். திமுக மாவட்ட செயலாளராக கூட இருக்கார். அவர் தான் ராஜ்யசபால முதல் நாள்ல பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுதே தலைவர் கருணாநிதி அவர்கள் வாழ்க, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க, உதயநிதி அவர்கள் வாழ்க்கும் சொல்லும் பொழுது முதல் நாளே நம்முடைய அப்பறந்த இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் முதல் நாளே தலையில கொட்டி இதை மாதிரிலாம் நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுக்கக்கூடாது, திரும்ப மறுபடியும் எடுங்க என்று நாமக்கல் மாவட்டத்தினுடைய மொத்த மானத்தையும் வாங்கியிருக்க ராஜ்யசபாவிற்கு ராஜேஷ்குமார் அவர்கள். அதனால் தொடர்ந்து உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதியோடு உழைக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார், வேலை செய்து கொண்டிருக்கின்றார், ஊழல் இல்லாமல் அரசாங்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு உங்களுடைய முழு ஆதரவும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கொடுக்க ஒரு வேண்டுகோளை விடுத்து பாரதிய ஜனதா கட்சி தாமரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த காரணத்திற்கும் கூட இந்தி கூட்டணிக்கும் பொய் சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஊழல் செய்யக்கூடிய திமுக அரசுக்கும் எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் வாய்ப்பளிக்க கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை நாமக்கல்ல இருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் யாத்திரையே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், பயனாளிகளை சந்திக்க வேண்டும், திமுகவுடைய பொய்களை தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதை முதன்மை இலக்காக கொண்டு இந்த யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. 88வது தொகுதியில மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கிறீங்க. அடுத்து இங்கிருந்து 89வது தொகுதியாக திருச்செங்கோட்டுக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த யாத்திரை ஜனவரி 2வது வாரம் வரை தமிழகம் முழுவதுமே செல்ல இருக்கிறது. செல்லுகின்ற இடத்தெல்லாம் எழுச்சியாக மக்கள் இந்த யாத்திரையோடு வருகின்றார். இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் வெட்ட வெளிச்சமாக இந்த யாத்திரை
நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதை நடத்தி காட்டும் என்று சொல்லி மேடை எடுக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நாமக்கல் ஆஞ்சநேயர் அவருடைய அருள் எப்பொழுதும் கூட நாமக்கல் மக்களுக்கு இருக்கட்டும். தீய சக்திகள் இருந்து உங்களுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆஞ்சநேயருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த யாத்திரையிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கீ, பாரத் மாதா கீ.